रामानुजदयापहत्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नातयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्देः गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तरितराणि तृणायमेन अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। यस्य वाग्वृद्धिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदहन्तगुरवे भूयो भूयो नमो नमः। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाहृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्महे। विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राननबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। சபாயை நமஹ. முகுந்தமாலையில் பதினாலாவது ஸ்லோகம். சென்ற ஸ்லோகங்கள்னால ஆழ்வாருக்கும் அவருடைய மனதிற்கும் நடக்கக்கூடிய வாதங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அவருடைய மனசானது ஆழ்வாரை பார்த்து சொல்கிறது, இந்த சம்சார கடல் மிக பெரியதாக இருக்கு, அளவிட முடியாத அளவில் இருக்கு, கரைகாணா கடலாக இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த கடலை எப்படி தாண்டதுன்னு தெரியல, ஒரே பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பயந்து போன மனதை பார்த்து, பகவத் விஷயத்திலே உனக்கு இருக்கக்கூடிய பக்தியே அந்த பயத்தை போக்கடிக்கும் அப்படின்னு சொன்னார். மறுபடியும் ஒரு கேள்வி மனசு ஆழ்வாரை பார்த்து கேட்கறது, அப்படிப்பட்ட ஒரு பக்தி ஒன்றும் எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லும்பொழுது ஆழ்வார் சொல்றார், இப்போ இருக்கக்கூடிய ஒரு அல்ப பக்தி கூட அந்த சம்சார சாகரத்தை தாண்டறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொன்னார். அதனால நீ தியானம் செய் அப்படின்னார். எதை தியானம் செய்யணும்? தியாயஸ்வ நாராயணம் அப்படின்னு நாராயணனை தியானம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். இது 13வது ஸ்லோக பர்யந்தம் இருக்கு. இப்போ என்ன சொல்கிறது, அல்பபக்தி தானே, அல்பபக்தி இருந்தால் கூட என்னை சம்சார சாகரத்தை கடக்க வைக்கும்னு சொன்னியே, எனக்கு அல்பபக்தி கூட இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்? சம்சார சாகரம்ன்றது ஒரு அகாதமாக இருக்கு, அவத்தியகரமாக இருக்கு, ஒரு எல்லை இல்லாமல் இருக்கு. கிராகாவர்த்திதா வர்த்ததாதிகளாலையும் சங்குலமாயும் இருக்கு, ஒரு எப்படி தாண்டதுன்னே தெரியல. நான் எப்படி பண்ணுவேன், நான் எப்படி தாண்டுவேன், பார்த்தாலே பயமாக இருக்கு. மறுபடியும் எனக்குள்ள பயம்தான் இருக்குன்னு மனசு சொல்றது. உடனே அனுஷ்டானங்களை ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கிறவனுடைய மனசு எப்படி இருக்கும், சர்வதா எம்பெருமான தியானம் பண்ணிட்டு இருக்கிறவனுடைய மனசு எப்படி இருக்கும், சித்தம் எம்பெருமானை தவிர வேறு ஒருவரையும் நினைக்காமல் எம்பெருமான் விஷயக சிந்தனையாகவே இருந்ததுன்னா நமக்கு எந்த மாதிரியான ஒரு திருட விசுவாசம் எம்பெருமான் பேரில் இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி, பகவன்னு பக்திமபி பிரயச்சமே ஆளவந்தார் சாதித்தா போல, அவபோதித்தவானிமாம் யதா மயி நித்யாம் பவதீயதாம் ஸ்வயம் கிருபையைவம் அனன்ய போக்யதாம் பகவன்னு பக்திமபி பிரயச்சமே அப்படின்னு சொன்னார் ஆளவந்தார். அப்படி ஆளவந்தார் சாதித்தா போலே பகவன்னு பக்திமபி பிரயச்சமே, அந்த பக்தியாகிற இந்த சம்சார சாகரத்தை கடக்க வேண்டும் என்றால் அந்த பக்தியாகிற ஓடத்தை கூட தேவரீரே அடியவங்களுக்கு அனுகிரகிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தினால். இது 14வது ஸ்லோகம்.
तृष्णा तो ये मदन पवनो दूतमोहोर्मिमाले दारावर्ते तनय सहज ग्राह संगाकुले च संसाराख्ये महति जलदौ मज्जतां नस्त्रिदामन् पादाम्बोजे वरद भवतो भक्तिनावं प्रयच्छ तृष्णातोये मदनपवनो दूतमोहोर्मिमाले दारावर्ते तनय सगजग्राहसङ्गाकुले च संसाराख्ये महति जलदौ मज्जतां नस्त्रिदामन् पादाम्बोजे वरद भवतो भक्तिनावं प्रयच्छ ஹே த்ரிதாமன், மூன்று இடங்களில் இருப்பவனே, அதாவது திருப்பார்கடல்ல, பரமபதத்தில், சூரிய மண்டலத்திலும் இருப்பவனே எம்பெருமானே அப்படின்ற வரதா அப்படின்னு. வாராய் வரதனே, வரங்களை அளிப்பவனே, திருஷ்ணா தோயே, ஆசையாகிற ஜலத்தை உடையதும், மதன பவன உத்தூத மோக ஊர்மிஜாலே, மன்மதனாகிற வாயுவினாலே சலிப்பிக்கப்பட்ட மோகமாகிற அலைகளின் வரிசைகளை உடையதும், தாராவர்த்தே மனைவியாகிற சுழல்களை உடையதும், தனய சகஜ கிராக சங்காகுலேச்ச பிள்ளை, உடன் பிறந்தவர்கள், இவர்களாகிற முதல கூட்டங்கள்னால கலங்கியும் இருக்கக்கூடிய சம்சாராக்கியே, சம்சாரம் என்று சொல்லக்கூடிய மகதி மிகப்பெரியதான ஜலதௌ சமுத்திரத்தில், மஜ்ஜதாம் நக மூழ்கி கிடக்கக்கூடிய அடியோங்களுக்கு பவதக தேவரீரது பாதாம்போஜே திருவடி தாமரைகளில் பக்திநாவம் பக்தியாகிற ஓடத்தை பிரயச்ச தந்தருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இந்த ஸ்லோகத்தினால திருஷ்ணா தோயே ஆசையாகிற ஜலத்தை உடையதும் அப்படின்னு சொன்னோம். ஆசை எல்லாருக்கும் இருக்கு, ஆசை இல்லாதவா லோகத்தில் கிடையவே கிடையாது, எல்லாருக்கும் ஆசை இருக்கு. எப்படிப்பட்ட ஆசை இருக்குன்றது தான் முக்கியம். அல்பமான வஸ்துக்கள் மீது ஆசை வச்சிருக்க கூடாது. எம்பெருமான் விஷேக சிந்தனத்தில் நமக்கு ஆசை இருக்கணும். எறும்புக்கு கூட ஆசை இருக்கு, சக்கரை எங்க இருக்கோ தேடி அலையிறது. அத மாதிரி எல்லாருக்கும் லோகத்தில் ஆசை இருக்கு. பரமைகாந்திகளா இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன ஆசை இருக்கும்? நாராயணனே நமக்கே பறை தருவான், அதனால நாராயணனை தேடி போகக்கூடிய ஆசை இருக்க வேண்டும். ஆசை வரம்பில்லாமல் சர்வத்தோமுகமா பிரசரிக்கும். எங்க இங்கதான் போகும், அங்கதான் போகும், இதன் மீதுதான் ஆசை வரும், அதன் மீதுதான் ஆசை வரும்ன்றது கிடையாது. எல்லாத்துலேயும் ஆசை வரும். இதில் ஆசை இருக்கு, இதில் ஆசை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதனால் என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டால், திருஷ்ணா தோயே என்னத்துக்கு எல்லா இடத்துலையும் ஜலம் எப்படி எல்லா இடத்துலையும் சகஜமாக புகுந்து செல்லுமோ அதுபோல என்னுடைய ஆசையும் எல்லா இடத்திலும் புகுந்து செல்கிறது. மதன பவனோத்தூத மோகோர்மி ஜாலே, மன்மதன் இருக்கான், மன்மதன் அவனை வாயுவா வைத்துக் கொள்ளணும். அவனாலே அடிக்கப்பட்ட, அதாவது மன்மதன்ற வாயு புயல் காற்றா வீசறது, மேல் நோக்கி வீசறது, அது நம் மனசுக்குள்ள மோகமா மாறுறது. அந்த மோகம் அலைகளா இருக்கு. அலைகள் எப்படி கரையை தேடி ஓடி வரதோ அது மாதிரி நாமளும் உயர தூக்கி அடிக்கப்பட்டு ஓடி வரோம். எங்க ஓடி வரோம் அப்படின்னால், கிருத்தியா கிருத்திய விவேகங்கள் இல்லாமல் ஓடி வரோம். இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்ற பேதங்கள் நமக்கு தெரியல. எல்லாத்தையும் செய்கிறோம், எல்லாத்தையும் விடுறோம், நல்ல விஷயங்களை விட்டுடுறோம், எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுறோம். அப்படி நம்மளை போட்டு அழுத்துறது, எப்படி ஒரு
கடல்ல நின்னால், சமுத்திரத்துல நின்னால் நம்மளை அலைகள் வந்து உள்ள இழுத்துட்டு போகுமோ, அதுபோல நம்மளை உள்ள இழுத்து விஷயங்கள்ல இழுத்துட்டு போறது, பிரவேசிக்க வைக்கிறது, எம்பெருமான் விஷய சிந்தனத்தை தடுக்கிறது நமக்கு. அப்போ மோகம், அந்த மோகம் தலையெடுக்கவே நாம் என்ன பண்றோம், இந்த அலைகள்னால உயர தூக்கி அடிக்கப்பட்டு அழுத்துறது. எங்க அழுத்துறது அப்படின்னு கேட்டால், ஸ்திரீகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுழல்கள்ல அகப்பட்டு அமிழ்ந்து போறோம் நாமெல்லாம். எப்படி சுழல் நம்ம கிட்ட, அதாவது தன்கிட்ட அகப்பட்ட துரும்ப காணாமல் பண்ணுமோ, அது மாதிரி இந்த சம்சார சாகரத்தில் இருக்கக்கூடிய பந்தங்கள் எல்லாமே நம்மளை ஒண்ணுமே இல்லாமல் பண்ணிடுறது. வியாக்கியானத்தை சொல்லும் பொழுது ஸ்திரீகளிடத்திலே அகப்பட்டால் மேல் கிளம்ப மாட்டான் அப்படின்னு சொல்ற, ஸ்திரீகளை சுழலா வர்ணிச்சிருக்கா இந்த இடத்துல. ஏன்னா இதுக்கு திருஷ்டாந்தம் காட்டுறார், ஒரு காலத்திலும் ஸ்ரீமுகத்தையே பார்க்காத விபண்டக மகரிஷியினுடைய குமாரரான ரிஷ்யசிருங்கர் கூட ஒரே ஒரு தடவை தாசிகளை பார்த்தபடியினால அஸ்வஸ்த ஹிருதயராய், அப்படின்னால் நிலையில்லாத ஒரு மனதை உடையவராக, தன்னுடைய தன்னை வளர்த்த பிதாவையும் மறந்து போய் வேஷ்யா பரதந்திரராய் தாசிகளுக்கு அடிமையாக மாறிப்போனார் அல்லவா. அதுபோல ஸ்திரீ பாரதந்திரியராக அவர்களிடத்திலே ஆசக்தனாக இருக்கக்கூடிய கட்டாயம் ஏற்படுறபடியினால புத்திரர்கள் அவர்களுக்கு பிறந்து புத்திரர்கள் விஷயத்தில் ஆசக்தனாக இருந்து கொண்டு பிரதிதினம் அவளை காப்பாற்றணும். அவளை எப்படி கரை சேர்க்கறது, ஏன்னா ஒரு பொண்ணு பிறந்துட்டா அவ்வளோ கஷ்டம், அவளை கரை சேர்க்கறதுலேயே நம்ம காலம் ஓடி போயிடும். புத்ரீதி ஜாதா மகதீஹி சிந்தா தத்வா புனர் சுக கஸ்மை பிரதாயேதி மகான் விதர்க்கா தத்வா புனர் சுகம் ஆயாத்திவானவா கன்யா பித்திருத்வம் கழு நாம கஷ்டம் அப்படின்னு இருக்கிற வேலையிலேயே எதிராக ரொம்ப கஷ்டம் அப்படின்னால், கன்யா பித்திருத்தம் தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு தகப்பனாக இருக்கிறது மட்டும்தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறார் ஒரு கவிஞர் சம்ஸ்கிருதத்தில். அப்படி இவர்களுக்கு, இவர்களை கரை சேர்க்க வேண்டும், அதாவது நம்மளை சம்சார சாகரத்திலேயே இருக்கும்படி செய்யக்கூடிய முதலைகள் இந்த புத்திர புத்திரிகள்லாம். அப்படிப்பட்ட பந்தங்களுக்கு அர்த்த சம்பாதனம் பண்ணுவதற்காகவே நாம் வந்து இப்படியே போயின்னு இருக்கோம். உடன் பிறந்தவர்களும் நம்மளை ஏமாத்துறா, எனக்கு துரோகம் பண்ணாதே என் பாகத்தை பிரித்து கொடுன்னு கேட்குறா. எத்தனையோ மனுஸ்மிருதிகள் சொல்லிருக்கு, எத்தனையோ ஸ்மிருதிகள் சொல்லிருக்கு. ஜேஷ்டேவத்து கிருண்ணியாத்துன்னா சொல்கிறார் மனு. அப்படி இருந்தால் கூட பத்து அண்ணா தம்பிகள் இருந்தால் பத்து பேருக்கும் பிரித்து கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு நாம் ஆளாயிருக்கும். இதெல்லாம் ஆழ்வார் என்ன சொல்கிறார், இவர்கள்லாம் முதலை கூட்டங்கள்னே சொல்லிட்டார். தனய சகஜ கிராக சங்கா குலேச்ச சம்சாராக்கியே மகதி ஜலதோ மஜ்ஜதாம் நஸ்திரிஜாமன். இப்படிப்பட்ட முதலை கூட்டங்கள்னால கலங்கி இருக்கும், வியாக்குலமாக இருக்கும். எப்படி நாம் வந்து சம்சாரத்தை கடக்க முடியும், நாம் என்ன அகஸ்தியரா சம்சாரத்தை பருகிறதுக்கு, சாகரத்தை பருகிறதுக்கு அதுக்கும் வழி இல்லை. சமுத்திரத்தை அகஸ்தியர் சூஷணம் பண்ணிட்டார் மொத்தமாக, அது மாதிரி இருக்க முடியுமா? அவரால் கூட சம்சார சாகர வெறும் சாகரத்தை வானால் அவர் பருகி சாகரத்தை இல்லாமல் பண்ணார், அவரால் கூட சம்சார சாகரத்தை சூஷணம் பண்ண முடியல. அத்யாபி சம்சாரத்தை கடந்து முக்தராக அவர் இல்லை.
ஆகையினால இது மிகப்பெரியது அப்படின்னு சொல்றார் ஆழ்வார். மஜ்ஜதாம்னா மூழ்கி கிடக்கிறோம், யாரா இருந்தாலும் மூழ்கி கிடக்கிறோம், விலகிறதுக்கு வழியே இல்லை. எப்படி விலகிறது? அதுக்கு ஏதாவது ஒரு வழி தெரியணுமோ இல்லையோ? இப்படியே தான் காலம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா? எப்பெருமான் நின் திருவடி எப்படி அடையிறது? ஆழ்வார் சொல்றார், அடையிறதுக்கான அழகான வழியே, ஆவாரார் துணை என்று அலைநீர் கடலெழுந்தும் நாவாய்ப்போல் பிறவி கடலுள் நின்று நான் துளங்க, தேவார் கோலத்தொடும் திருச்சக்கரம் சங்கினொடும் ஆவாவென்று அருள் செய்து அடியனொடும் ஆனேனே. எப்படி வெளியில வருதுன்றது சகஜமா தெரியும். சம்சார கடல்ல விழுந்து எங்களை காப்பாத்துறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு தவித்து கொண்டு இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஒருத்தன் துணை இருக்கான். யாரு? அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியே நாகசிய புஷ்டே மகதோ மகியான்னு வேதம் சொன்னா போல அவர் துணை இருக்கார். பரமபதத்திலையும் க்ஷீரசமுத்திரத்திலையும் சூரிய மண்டலத்திலையும் எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமான் வரதன் நமக்கெல்லாம் துணை இருக்கான். வரதத்துவம் அவனிடத்துல, வரம் ததா தீதி வரதகா, வரதத்துவம் அவனிடத்துல இல்லைன்னா நாம் அவனை யாச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வரத்தை கொடுப்பவனானபடியினாலே, வரதத்துவம் அவனிடத்துல இருக்கிறபடினால் நாம் எல்லாம் அவனை யாச்சிக்கிறோம். எதை யாசிக்கிறோம்? பவதோ பாதாம்போஜே பக்தி நாமம் பிரயச்ச, அவனிடத்துல இருக்கக்கூடிய அவனுடைய திருவடியை பற்றி கொண்டு, அவனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு கருணையினாலே, அவருடைய திருவடியினுடைய பலத்தினாலே அந்த பக்தியும் எனக்கு அளிப்பாயாக அப்படின்னு அவனிடத்துல கேட்குறோம். உம்மை காட்டிலும் உம்முடைய திருவடிக்கு பலம் அதிகம், அதிபோக்கியமாக இருக்கு, எனக்கு எப்படி பக்தி உண்டாகாமல் போகும்? பக்தி உண்டாகணும், வேற வழி இல்லை. நான் இந்த சம்சார சாகரத்தை கடக்கணும் அப்படின்னா அந்த பக்தியை தேவரீரே எனக்கு அளிக்கணும். தேவரீர் அளிக்காமல் போனால் எனக்கு அந்த பக்தி வரவே வராது. ஆகையினால பக்தியாகிற பக்தி நாவம், பக்தியாகிற ஓடத்தை எனக்கு அளித்து இச்சம்சார சாகரத்தை கடக்குமாறு என்னை அனுகிரகம் செய்ய வேண்டுமாய் பிரார்த்திக்கிறேன்னு ஆழ்வாருடைய மனதானது பயந்து போக, ஆழ்வார் அந்த மனதிற்கு இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்கள் உடைய ஒரு ஸ்லோகத்தை தெரிவிக்கிறார் தாசன். இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம், அடுத்தது பார்ப்போம். கவிதார் கேசிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.